வணக்கம். இந்த வீடியோல நம்ம நூல்களும் நூல் ஆசிரியர்களும் பார்ட் டூ வீடியோடைய ஷார்ட்கட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திருவாய்மொழி வந்து நம்மாழ்வார் இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே வா வரும், இங்கேயும் வா வரும். ஸோ வந்து நம்மாழ்வாருக்கும் வா வரும், திருவாய்மொழிக்கும் வா வரும். ஸோ வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நாலாயிரத்து வியப்பிரபந்தம், நாதமணி, இது ரெண்டுமே வந்து நெடில் நா வரும், சரிங்களா? இது மேட்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நாலாயிரத்து வியப்பிரபந்தம், நாதமணி, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து திருப்பாவை, திருப்பாவை வந்து ஆண்டாள், அப்புறம் வந்து நாச்சியத்திருமொழி வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நாச்சியார் அப்படின்ற பெண் வந்து புனித பாடல்கள் வந்து பாடுவாங்க. ஸோ அந்த நாச்சியார்ன்ற பெண் வந்து புனித பாடல்கள் பாடுவாங்க, இவங்க வந்து ஆண்டாளோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் அப்படின்றவங்க வந்து திருப்பாவை பாடுவாங்க. ஸோ திருப்பாவை அப்படின்றது வந்து யாரை பற்றின பாட்டு அப்படின்னா, வந்து கிருஷ்ணனை வந்து அடைகிற வழியை பற்றின பாட்டு, சரிங்களா? அந்த மாதிரியாக வச்சுக்கோங்க. ஸோ திருப்பாவை வந்து ஆண்டாள் பண்ணாங்க. இந்த நாச்சியார் திருமொழி அப்படின்றவங்க, அதாவது நாச்சியார் அப்படின்றவங்க வந்து பெண்ணுடைய புனித பாடல்கள் வந்து பாடக்கூடியவங்க, இவங்க வந்து ஆண்டாளுடைய ஃப்ரெண்டு, இந்த மாதிரியாக வச்சுக்கோங்க. ஸோ நாச்சியார் திருமொழி, திருப்பாவை ரெண்டுமே வந்து ஆண்டாள் எழுந்தது. அதுக்கப்புறம் வந்து 63 நாயன்மார்கள், இது வந்து எப்படி செய்ய வச்சுக்கலாம் அப்படின்னா, 63 அப்படின்றது வந்து 6ல் 13 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சில பேருக்கு 61, 62, 64 அந்த மாதிரி குழப்பம். ஸோ நாயன்மார்கள் வந்து மொத்தம் வந்து 63 பேர். ஸோ இவங்களுடைய பாடல்கள் வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா, வந்து நம்பியாண்டார் நம்பி. இது எப்படி செய்ய வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து பெரிய வேலை, அதாவது 63 நாயன்மார்கள் அவங்களுடைய பாடல்கள் வந்து தொகுக்கிறது வந்து பெரிய வேலை. ஸோ இது வந்து நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட தான் கொடுக்கணும். அது வந்து ஒரு நம்பிக்கை பார்த்தாது, ரெண்டு நம்பிக்கை, அதாவது டபுள் ஸ்ட்ராங் வேணும் நம்பிக்கையில். ஸோ வந்து அதனால வந்து நம்பி நம்பின்னு ரெண்டு வருது இல்லைங்களா. ஸோ வந்து இவர்கிட்ட வந்து இந்த வேலையை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்பியாண்டார் நம்பி, சரிங்களா? ஸோ நம்பி நம்பி, ஸோ இவர்கிட்ட தான் வந்து இந்த வேலையை கொடுக்குறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து 1000 ரூபாய் செலவாகுது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிபி 1000, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 12 திருமுறைகள் வந்து இருக்குது, அதாவது இந்த 63 நாயன்மார்களுடைய பாடல்கள் வந்து 12 திருமுறைகளை வந்து தோக்குறாங்க. ஸோ இந்த 12 திருமுறைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த 12 திருமுறைகளில் வந்து 11 திருமுறைகளில் வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து தோத்துறாரு, சரிங்களா? ஸோ 11 நூல்களை வந்து தோத்தர் வந்து நம்பியாண்டார் நம்பி. இதில் வந்து 12வது நூல் அப்படின்றது வந்து என்னன்னா பெரிய புராணம். ஸோ இந்த பெரிய புராணத்தை எழுதுது யார் அப்படின்னா சேக்கிலார், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரத்தை வந்து இதுக்கு வந்து உரை எழுதுது யார் அப்படின்னா வந்து ஆதிசங்கரர். இது எப்படி செய்ய வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பிரம்மசூத்திரம் அப்படின்றது வந்து பழங்காலத்தில் உள்ளது. ஸோ வந்து இதுக்கு வந்து யாரால் வந்து உரை எழுத முடியும் அப்படின்னா, வந்து ஆதி காலத்தில் உள்ள ஒரு சங்கரர் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ ஆதி காலத்தில் உள்ள சங்கரர், அவரால் தான் வந்து இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வந்து உரை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி இவர் எழுத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம். ஸோ ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் ஞாபகம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்மசூத்திரம் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து வேதாந்த பள்ளிகளில் வந்து இதுதான் சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த சூத்திரத்தை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நமக்கு வந்து மேக்ஸில் ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து வேதாந்த பள்ளியில் வந்து இந்த பிரம்மசூத்திரத்தை தான் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஞாபகம். ஸோ வேதாந்த பள்ளியினுடைய அடிப்படை நூல் தான் வந்து இந்த பிரம்மசூத்திரம், ஞாபகம். ஸோ இந்த தாஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஏம் வச்சிருக்காரு, சாகரத்துக்குள்ள ஒரு கவிதை தொகுப்பை வந்து நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு எய்ம் வச்சுக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் பேர்லேயே வந்து அவர் வந்து ஒரு இது ஒரு கவிதை வந்து எழுதுறாரு. ஸோ அது வந்து சூர் சாகர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து கவிஞர், இசைக்கலைஞர், அப்புறம் வந்து பார்வைத்திறன் நற்றவர், இது ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு கவிஞர், இசைக்கலைஞர், அப்புறம் வந்து பார்வைத்திறன் நற்றவர். அதுக்கப்புறம் ராமாயணத்தை வந்து ஹிந்தியில் எழுதுனது வந்து துளசிதாசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, துளசி அப்படின்ற பொண்ணு வந்து ஹிந்தியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஹிந்தி வந்து நல்லா பேசுவாங்க, எழுதுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களை வந்து ராமாயணத்தை வந்து ஹிந்தியில் வந்து மொழிபெயர்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த சொல்லையில் வந்து அவங்க அந்த ராமாயணத்தை மொழிபெயர்க்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து 16 வயசு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய காலம் வந்து மொழிபெயர்த்த காலம் வந்து 16ஆம் நூற்றாண்டு, மொழிபெயர்த்தவர் வந்து துளசிதாசர். அதுக்கப்புறம் விஷ்ணுடைய அவதாரம் அப்படின்றது வந்து விதோபா. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னா, வி 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 ரெண்டுலையுமே வந்து வி வி வருது. ஸோ வந்து இது ஈஸியாக ஞாபகம். ஸோ வந்து விஷ்ணுடைய அவதாரம் வந்து விதோபா. இந்த விதோபாவை பற்றி ஒருத்தவங்க வந்து எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, யார் அப்படின்னா கீர்த்தினா, கீர்த்தனா அப்படின்றவங்க வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ வந்து இதில் எந்த பங்கமும் இருக்கக்கூடாது, எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பொறுப்பை வந்து ராம் அப்படின்றவங்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறீங்களே, இதை நான் செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி துக்கப்படுறாரு. ஸோ வந்து அதனால் வந்து அவர் துக்காராம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அவங்களுடைய மகன், அவங்களுக்கு வந்து ஒரு மகா அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருந்தாங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் கொடுக்கறதுனால அவர் வந்து இந்த நூலை எழுதுறாரு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதே எப்படி செய்ய வச்சுக்கலாம் அப்படின்னா, கிறந்த வழி, அப்புறம் வந்து பைஜக். இந்த கிறந்த வழி அப்படின்றத வந்து திறந்த வழி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பைஜக் அப்படின்றத பைக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து திறந்த வழியில் பைக்கில் ஒருத்தர் வந்து போகிறான். ஸோ வந்து அவன் கவிதை பாடுறேன் அப்படின்ற பேரில் வந்து உளறிட்டே போகிறான். இன்னொருத்தர் வந்து அவன் ஏன் உளறிட்டே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, அவன் பீர் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பதில் சொல்கிறார், சரிங்களா? ஸோ வந்து திறந்த வழியில் பைக்கில் கவிதை பாடுறேன் அப்படின்ற பேரில் ஒருத்தர் வந்து உளறிட்டே போகிறான். ஸோ அது வந்து ஏன் உளறிட்டே போகிறான்றது இன்னொருத்தர்கிட்ட கேட்கல, வந்து அவர் வந்து பீர் அடிச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த பைஜக் அப்படின்றது வந்து போஜ்புரி மொழியும் அப்புறம் வந்து உருது மொழி ரெண்டுமே கலந்து வந்து எழுதப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த போஜ்புரி அப்படின்றது வந்து பானிபுரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பானிபுரியை வந்து அந்த பீர் அடித்தவன் வந்து சாப்பிட்றான். ஸோ வந்து அவன் வந்து சாப்பிட்டதுனால அவன் வயிற்றுக்கு வந்து ஒத்துக்கல, அது வந்து உறுத்துது, அவன் வயிற்றுல வந்து உறுத்துது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து பானிபுரி சாப்பிட்டதுனால அவன் வயிற்றுல உறுத்துது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பீரும் பானிபுரியும் மிக்சிங் வந்து சரியில்லை அப்படின்னு.
இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, சார்லஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஆளை வந்து தேடிட்டு இருக்காரு. ஸோ சார்லஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஆளை வந்து தேடிட்டு இருக்காரு. அந்த ஆள் வந்து யார் அப்படின்னா இவரோட ஃப்ரெண்டு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு பேர் என்னன்னா அசோகர், அந்த மாதிரியா வச்சுக்கோங்க. ஸோ வந்து இவர் வந்து ஒரு ஆளை தேடிட்டு இருக்காரு. அவரோட ஆள் அந்த அந்த ஆள் யார் அப்படின்னா வந்து இவரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து பேர் வந்து அசோகர், அந்த மாதிரியா வச்சுக்கோங்க. ஸோ வந்து தேடுறாரு இல்லையா, அதனால வந்து இந்த சர்ச். ஸோ வந்து தொலைஞ்ச ஃப்ரெண்டு, அவர் வந்து தொலைஞ்சு போயிட்டார், அவரோட ஃப்ரெண்டு வந்து தொலைஞ்சு போயிட்டார். ஸோ லாஸ்ட் எம்பரர், அந்த மாதிரியா வச்சுக்கோங்க. எம்பரர் தான் வந்து பேரரசன் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் சரிங்களா. ஸோ வந்து இவருடைய ஸ்பீச் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து தேடிட்டு இருக்கேன், அவன் வந்து தொலைஞ்சு போயிட்டான், அவர் வந்து ஒரு பேரரசர் அந்த மாதிரியா இவர் சொல்கிறாரு, அந்த மாதிரியா வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு மறுபடியும் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.